தாங்க இப்ப போவேன். பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மூன்று ராஜ்யங்களாக பிளவுபட்டிருக்கிறோம். ஒன்று பண்டி ராஜ்யம், மற்றது கோட்டை ராஜ்யம், இறுதியாக இந்த ஜாழ்ப்பாண ராஜ்யம். ஆனால் இந்து சமயமானது சிறப்பிடம் பெற்ற ஒரு பிரதேசமாக இந்த ஜாழ்ப்பாண பிரதேசம் காணப்படுகின்றது. அதாவது அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம் பிள்ளை. ஒன்று இலக்கியத்தினுடைய வளர்ச்சியை சொல்லலாம், அடுத்தது அந்த காலத்தில் இருந்த மன்னர்களுடைய பணிகளை சொல்லலாம், அதே சமயம் பொல்பொருள் மூலாதாரங்களுடைய சான்றுகளை சொல்லலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட வகை பங்குகளின் பங்களிப்பினால்தான் இலங்கையிலே இந்த யாழ்ப்பாணத்திலே இந்து சமயம் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அந்த வகையில பாத்தீங்களா, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அதான், இலங்கையில் யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தில் இந்து சமயம் சமயம் சார்ந்த நம்பிக்கைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமயம் தோற்றம் பெற்றால் அங்கே அதற்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்து சமயத்துக்குண்டு ஒரு நம்பிக்கை இருக்கும், கிறிஸ்தவ சமயத்துக்குண்டு ஒரு நம்பிக்கை இருக்கும், பௌத்த சமயம், அதே சமயம் இஸ்லாமிய சமயம், இப்படி நான்கு வகை சமயங்களுக்கும் ஏதோ ஏதோ ஒரு நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா. அதாவது நாங்கள் எங்களை இந்து சமயத்தை நாங்க பார்த்தோமே, ஆனால் பல்வேறுபட்ட ஒரு விரதங்களை அனுஷ்டிக்கிறதால ஒரு இறைவென்று அருளப்படலாம் என்றது ஒரு நம்பிக்கை. அதே போல பாத்தீங்களா இருந்தா இந்த தவத்தை மேற்கொள்றதால நல்ல ஒரு ஆன்மீக விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்றது ஒரு நம்பிக்கை. அப்படி பல்வேறுபட்ட நம்பிக்கைகள் எங்களுடைய இந்து சமயத்துல காணப்படுகின்றது. அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இந்த யாழ்ப்பாண ராஜ்ய காலத்திலையும் இந்த இந்து சமயத்தினுடையும் அதை சார்ந்த நம்பிக்கைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமாக நல்லூர் விளங்கி இருக்கு. அதாவது இல்ல சாரி பிள்ளைகள், வழங்கியதன் கிடக்குது விளங்கியதன் வரணும். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகரமாக இந்த நல்லூர் காணப்படுகின்றது. அந்த நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் செண்பக பெருமாள் என்னும் புவனேக பாகுவால் அமைக்கப்பட்டதாக கைலாய மாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் தெரியுமா பிள்ளைகள், அதாவது யாழ்ப்பாணத்துல நல்லூர் கோயில் என்ற ஒரு கோயில் தெரியுமா எல்லாருக்கும்? சரி, அப்ப என்னடா பிள்ளைகள், யாழ்ப்பாண காலத்துல இந்த நல்லூர் என்றது இனிமேல் இல்லையான ஒரு முக்கியத்துவமான கோயில், அந்த கோயிலைத்தான் இந்து பண்பாட்டினுடைய ஒரு வளர்ச்சி என்று சொல்வார்கள். இன்று வரைக்கும் அப்படித்தான், அதாவது இன்று வரைக்கும் பாத்தீங்களா இருந்தா அந்த கோயிலை போல அதாவது பணக்கார கந்தனன்னுதான் சொல்வார்கள். அங்க இருக்கிற முருகன், அந்த முருகனை பணக்கார கந்தனன்னு தான் சொல்வார்கள். அந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்கள் கூட்டத்தை போல அவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த ஆலயத்துக்கும் வாரில்லைன்னு சொல்வார்கள். உங்களுக்கு சும்மா இப்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள், கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்கலாம். இல்லாவிட்டா பாத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டிவி சேனல்கள் எல்லாம் அந்த இடத்துல அதாவது அந்த ஆலயத்துல இடம்பெறுகின்ற மகோத்சவ கிரியைகளை எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்வார். அந்த டைம்ல எல்லாம் நாங்கள் பார்த்த நிறைய மக்கள் அதாவது சன கூட்டம் இருக்கும். இந்த கூட அப்படி விட இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே கொரோனா பிரச்சனையால. அப்ப அந்த நல்லூர் ஆலயம் தான் அந்த கால பகுதியில யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு இந்து சமயத்திட வளர்ச்சியாக காணப்படுகின்றது. அந்த ஆலயத்தை செண்பக பெருமாள் என்கின்ற புவனேக பாகுதான், அதாவது செண்பக பெருமாள் என்றதும் அவருடைய பெயர் தான், புவனேக பாகு என்றதும் அவருடைய பெயர் தான், அமைத்ததாக இந்த கைலாய மாலை என்கின்ற நூலானது குறிப்பிடுகின்றது. இப்ப பஸ் பாட்டில ஒரு கேள்வி வரலாம், இந்த நல்லூர் ஆலயத்தை அமைத்தவன் யாரண்டா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், புவனேக பாகு, அல்லாவிட்டால் செண்பக பெருமாள். அதனை எடுத்து கூறுகின்ற நூல் எதுன்னு பாத்தீங்களா இருந்தா கைலாய மாலை, அதைத்தான் இதுல சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், யாழ்ப்பாண வைபவ மாலை என்கின்ற நூலின் மூலம் விஜய காளிங்க மன்னனின் சமய பணிகள் பற்றி அறிய முடிகின்றது. அதாவது விஜய காளிங்க மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் இருக்கின்றான், அவன் பல்வேறுபட்ட சமய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த யாழ்ப்பாண வைபவ மாலை என்கின்ற ஒரு நூலானது எடுத்து சொல்லுகின்றது. அப்ப இப்ப ரெண்டு நூல்கள் சொல்லியிருக்கான் பிள்ளைகள், ஒன்று கைலாய மாலை என்கின்ற நூல், அடுத்தது இந்த யாழ்ப்பாண வைபவ மாலை என்கின்ற நூல். இக்கால பகுதியில் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தை சூழ பல இந்து கோயில்கள் காணப்படுகின்றது. அதாவது இந்த யாழ்ப்பாணத்துல இந்த நல்லூர் ஆலயத்தை வைத்துக் கொண்டுதான் ஏனைய இந்து கோயில்களை மதிப்பிடுவார்கள். அந்த வகையில நான்கு திசைகளையும் பல்வேறுபட்ட இந்து கோயில்கள் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையில முதலாவது நல்லூர் கைலாசநாதர் கோயில், இரண்டாவது இந்த உருப்பிராய் கருணாகர பிள்ளையார் ஆலயம், மூன்றாவது அரியாலை சித்தி விநாயகர் கோயில், இறுதியாக இந்த நீர்வேலி அரசகேசரி பிள்ளையார் ஆலயம். அதாவது இந்த யாழ்ப்பாணத்துல காணப்படுகின்ற நல்லூர் ஆலயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான்கு திசைகளிலும் நான்கு கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நான்கு திசைகளிலும் உருவாக்கப்பட்ட கோயில்களாகத்தான் பிள்ளையர், ஒன்று நல்லூர் கைலாசநாதர் கோயிலும், அதே போல
கோயிலும் அரியாலி சித்தி விநாயகர் கோயிலும் உறுதியாக இந்த நீர்வேலி அரசகேசரி பிள்ளையார் ஆலயம் காணப்படுகின்றது. அப்ப இந்த யாழ்ப்பாண ராச்சியத்துல நான் முதலாவதா சொன்ன விஷயம், யாழ்ப்பாண ராச்சிய கால பகுதியில இந்து சமயமும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அதனோடு தொடர்பான இந்து சமயம் தொடர்பான நம்பிக்கைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த யாழ்ப்பாண ராச்சியத்தினுடைய தலைநகரமாக இந்த நல்லூர் காணப்படுகின்றது. இந்த நல்லூரை அதாவது செண்பக பெருமாளன் சொல்லப்படுகின்ற புவனேக பாகு பட்டுவித்தான் என்பதனை இந்த கைலாய மாலையானது எடுத்து கூறுகின்றது. அடுத்தது இந்த யாழ்ப்பாண வைபவ மாலை என்கிற நூலானது அந்த கால பகுதியில விஜய காளிங்க மன்னனுடைய சமய பணிகள் பற்றி எடுத்து கூறுகின்றது. இதை விட பாத்தீங்களா இருந்தா இந்த யாழ்ப்பாணத்தின் நல்லூரை மையமாக கொண்டு நான்கு திசைகளிலும் பல்வேறுபட்ட இந்து கோயில்கள் அமைய பெற்றிருக்கின்றது. முதலாவது இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில், சாரி நல்லூர் கைலாசநாதர் கோயில். அடுத்தது இந்த உரும்புராய் கருணாகர பிள்ளையார் கோயில். அடுத்தது இந்த அரியாலி சித்தி விநாயகர் கோயில். இறுதியாக இந்த நீர்வேலி அரசகேசரி பிள்ளையார் ஆலயம். இந்த நான்கு ஆலயங்களும் நான்கு திசைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, சரியா? அப்ப அதுவும் அந்த காலத்துல காணப்பட்ட இந்த ராஜதானிகள் காலத்துல காணப்பட்ட ஒரு இந்து பண்பாட்டினுடைய ஒரு வளர்ச்சி தான் பிள்ளை. பாத்தீங்களா, முதலாம் புவனேக பாகுதான் செம்பக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப அடுத்த விஷயத்துக்கு போறேன் பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளு. இதுல பாருங்க பிள்ளைகள், அடுத்த விஷயம் அதாவது இந்த கிழக்கிழங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இலங்கையில நாலு இடங்கள் இருக்கும், அதாவது பார்த்திருப்பீங்க, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற நான்கு திசைகள்ல தான் இந்த இலங்கை அமைஞ்சிருக்கு. அதாவது எல்லா இடமும் அப்படித்தான் பிள்ளை. அப்படி பாத்தீங்களா இருந்தா இந்த கிழக்கிழங்கையில இந்த திருக்கோணேஸ்வரம், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்கோணேஸ்வரம் இந்த திருவோணமலையில அமைய பெற்றிருக்கின்றது. கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரன் கொக்கட்டிச்சோலை என்ற இடத்துல இருக்கின்றது. மற்றது இந்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம், திருக்கோயில் முருகன் கோயில் போன்ற ஆலயங்களும் இக்காலத்தில் புகழ் பெற்று விளங்குகின்றது. அதாவது யாழ்ப்பாண ராச்சிய கால பகுதியில இவ்வாறான ஆலயங்கள் சிறப்பு பெற்று விளங்கி இருக்கின்றன. அதாவது இந்த நான்கு வகையான ஆலயங்கள், ஒன்று திருக்கோணேஸ்வரம், அடுத்தது இந்த கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரம், அடுத்தது இந்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம், இறுதியாக இந்த திருக்கோயில் முருகன் ஆலயம். இந்த நான்கு ஆலயங்களும் நான்கு திசைகளையும் சிறப்பு பெற்று காணப்படுகின்றது யாழ்ப்பாண ராச்சிய கால பகுதி. அடுத்தது யாழ்ப்பாண ராஜ்யத்தின் இறுதி பகுதியில் போர்த்துக்கேயரின் செல்வாக்கினால் இந்து சமய வழிபாடுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் பல தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், எங்கட நாட்டுல அந்நியர்கள் வந்தா நிச்சயமாக ஒரு அழிவு நிச்சயமா இருக்கு. அதாவது எங்கட இந்து சமயத்துல ஒரு வீழ்ச்சி ஏற்படும். அந்த காலப்பகுதியில இந்து சமயம் தொடர்பான நம்பிக்கைகளுக்கு எல்லாம் ஒரு தடை ஏற்படும், அதே சமயம் வழிபாடுகளுக்கும் ஒரு தடை ஏற்படும். அதாவது இந்து சமயத்துல காணப்படுகின்ற மக்கள் எல்லாம் இந்து சமய கோயில்களை வழிபடக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள் போர்த்துக்கே. அப்படியான விளையாட்டுகள், அதாவது அப்படியான விஷயங்களை எல்லாம் இந்த போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்ற பல்வேறுபட்ட அந்நிய நாட்டவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய இறுதி பகுதியில இந்த போர்த்துக்கேயருடைய செல்வாக்கினால் இந்து சமய வழிபாடுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் பல தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றது. இதனால் கிராமிய தெய்வ வழிபாடுகளும் கிராமிய வழிபாட்டு நம்பிக்கைகளும் தோற்றம் பெறுகின்றன. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், கிராமிய தெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுறது குல தெய்வ வழிபாடுன்னு சொல்வார்கள். அதாவது குல தெய்வ வழிபாடுன்னு சொல்றது ஏதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்களா இருந்தால், அதாவது இந்து சமய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குல தெய்வம் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பிள்ளைகள், குல தெய்வம் என்ற ஒரு தெய்வ வழிபாடு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னென்ன பிள்ளைகள், குல தெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுறது என்னென்னா, இப்ப ஒரு பரம்பரையின் தொடர்ச்சி என்று சொல்வார்கள். இப்ப நீங்க இருந்தாலும் உங்களோட அம்மா அப்பா, அதாவது உங்களுடைய பரம்பரை ஒரு குல தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு வரும், அதாவது காலம் தோறும் வழிபாடு செய்து கொண்டு வரும். அதை நாங்களும் இப்ப வழிபாடு செய்யறது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு எக்ஸாமுக்கு நாங்க போறதா இருந்தா குல தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டதற்கு அப்பாலேதான் அந்த பரீட்சைக்கு தோட்டு வைப்பார்கள். அப்படி அப்படி ஒரு நம்பிக்கை கொண்டு, அந்த குல தெய்வத்துல இனிமேல் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டுதான் அப்படியான வழிபாட்டு முறைகள்ல இடம்பெறும். அதைத்தான் இந்த கிராமிய வழிபாடு, இல்லாவிட்டால் நாட்டார் வழிபாடு என்றெல்லாம் சொல்வார். அப்ப இந்த கிராமிய வழிபாடுகளும் அதே சமயம் பாத்தீங்களா இருந்தா இந்த கிராமிய வழிபாட்டு நம்பிக்கைகளும் தோற்றம் பெறுகின்றது. என்ன காரணம் என்றா, இந்த போர்த்துக்கேயர் யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய இறுதி கால பகுதியில இந்த இந்து சமய வழிபாட்டுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த வகையில பாத்தீங்களா தான் இந்த கிராமிய தெய்வ வழிபாடுகளும் கிராமிய வழிபாட்டு நம்பிக்கைகளும் தோற்றம் பெறுகின்றன, சரியா? அதைத்தான் இதுல சொல்லியிருக்கேன் புலி. இறுதியாக பாருங்க பிள்ளைகள், அக்கால பகுதியில் தோற்றம் பெற்ற கிராமிய தெய்வங்களாக இந்த ஐயனார், காளி, வீரபத்திரன், மாரியம்மன்,
அன்னமார் போன்ற தெய்வங்களும் காவடி கரகம் மிருகபலி போன்ற வழிபாட்டு மரபுகளும் தோற்றம் பெற்றன. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆலயங்கள்ல காவடி எடுப்பார்கள், கரகம் எடுப்பார்கள், மிருகபலிய சரி பிள்ளைகள் ஓகே. அப்ப இந்த மிருகபலி என்று சொல்லப்படுறது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது அந்த கால பகுதியில இந்த பிராணிகள் எல்லாவற்றையும் பலியுறது, இந்த ஆலயங்கள்ல ஏதாவது ஒரு நேர்த்தி கடனுக்காக இந்த ஆலயங்களில இந்த கோழி மற்றது சேவல் அப்படி பாத்திருப்பீங்க, பாத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, மற்றது ஆடு, அப்படியான பல்வேறுபட்ட பிராணிகள் எல்லாவற்றையும் மிருக பலியாக இடுகிறது. அப்படியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த யாழ்ப்பாண ராஜ்ய கால பகுதியில தோற்றம் பெறுகிறது. அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்றா பிள்ளையர், இந்த நல்லூரை சுற்றி நான்கு வகையான நான்கு திசைகளிலையும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக பாத்தீங்களா இருந்தா ஒன்று திருக்கோணேஸ்வரம் ஆலயம், அடுத்து இந்த கொக்கட்டிச்சோழி தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம், அடுத்து இந்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம், இறுதியாக நான் சொன்னதை போல இந்த திருக்கோயில் முருகன் ஆலயம், இந்த நான்கு ஆலயங்களும் தோற்றம் பெற்றிருக்கின்றது. இதை விட இந்த யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தின் இறுதி பகுதியில போர்த்துக்கேயருடைய செல்வாக்கால இந்து சமய வழிபாடுகளுக்கும் நன்மைகளுக்கும் சாரி நம்பிக்கைகளுக்கும் பல்வேறுபட்ட தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றது. இதன் வாயிலாக இந்த கிராமிய தெய்வ வழிபாட்டு முறையும் கிராமிய வழிபாட்டு நம்பிக்கைகளும் தோற்றம் பெறுகின்றன. இறுதியாக நான் சொன்னதை போல பிள்ளையர், அங்கே கிராமிய தெய்வங்களாக பல்வேறுபட்ட தெய்வங்கள் வழிபாடு செய்யப்படுகின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஐயனாரை சொல்லலாம், காளி, இதைவிட வீரபத்திரர், மாரியம்மன், அண்ணமார் போன்ற பல்வேறுபட்ட கிராமிய தெய்வங்கள் வழிபாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை விட இந்த காவடி கரகம் மிருகபலி போன்ற வழிபாட்டு மரபுகளும் இந்த கால பகுதியில தோற்றம் பெற்றிருக்கின்றது. இதன் ஊடாக இந்து பண்பாட்டினுடைய வளர்ச்சியினை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அப்ப அவ்வளவு விஷயம் தான் பிள்ளைகள், இதுல சொல்லி இருக்கு. பாயிண்ட்ஸுக்கு போவோம். இதோட இந்த யாழ்ப்பாண ராஜ்ய கால பகுதியும் நிறைவடையுது பிள்ளைகள். அதுக்கப்புறம் இந்த ஆரிய சக்கரவர்த்திகள் காலம்தான் தோற்றம் பெறுகின்றது. இதில் பாருங்க பிள்ளைகள், இக்கிராமிய வழிபாட்டு நம்பிக்கைகள் யாழ்ப்பாண பிரதேசத்தை தொடர்ந்து மட்டக்களப்பு, வெண்ணி, மலையகம், திருகோணமலை, அம்பாறை சாரி மட்டக்களப்பு ரெண்டு தரம் வந்திருக்கு போன்ற பிரதேசங்களில் காண முடிகின்றது. அதாவது நான் சொன்னதை போல இந்த கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகள், அதாவது கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகளாக இந்த காவடி எடுக்கிறது, கரகம் எடுக்கிறது, மிருகப்பலி செய்கின்றது, இப்படியான பல்வேறுபட்ட நம்பிக்கைகளை தான் கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகளாக இதுல சொல்லப்படும். இந்த கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகளானவை இந்த யாழ்ப்பாண பிரதேசத்தை தொடர்ந்து மட்டக்களப்பு, வன்னி, மலையகம், திருகோணமலை, அம்பாறை போன்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களில் பரந்து காணப்படுகின்றது. அப்ப அதுவும் ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இறுதியாக பாருங்க பிள்ளைகள், கிராமிய வழிபாட்டு மரபுகளை அடிப்படையாக கொண்டு கண்ணகி வழக்குறை, கோவலனார் கதை, சிலம்பு கூறல் போன்ற இலக்கியங்களும் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அதாவது பிள்ளைகள், இந்த மூன்று விஷயமும் வேற வேற விஷயமா இல்லாட்டிக்கு ஒரே விஷயமா, யாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அதாவது தமிழ்ல இருக்குமான்னு நினைக்கிறேன். சிலப்பதிகாரம் ஒன்று, கோவலனார் கதை என்று சொல்வார்கள், சிலம்பு கூறுதல் என்று சொல்வார்கள், கண்ணகி வழக்குறை என்று சொல்வார்கள். இந்த மூட்டையும் வெவ்வேறு பிரதேசங்கள் அழைக்கப்படுகிறேன் நினைக்கிறேன் தமிழ்ல. அப்படி தெரியவில்லையா தமிழ்ல, அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அது தெரியல பிள்ளைகள். ஆனா இந்த மூட்டுமே ஒரே விஷயம் தான், ஒன்று சிலப்பதிகாரத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஆனா இந்த மூட்டுமே வேறு வேறு இடத்துல அழைக்கப்படுகிற முறை தான் இதுல சொல்லப்பட்டது. அதாவது கோவலனார் கதை என்று ஒரு இடத்துல சொல்லப்படுது, அதே போல கண்ணகி வழக்குறை என்று இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, இறுதியாக நான் சொல்றது போல சிலம்பு கூறுதல் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்படுது. இந்த மூன்று பெயர்கள் கொண்டும் அதாவது வெவ்வேறு பிரதேசங்கள்ல சொல்லப்படுது என்று தமிழ்ல இருக்குமான்னு நினைக்கிறோம் பிள்ளை. தமிழ் இல்லையா அப்படி ஒன்று? அது இதுக்குள்ள தேவையில்லை பிள்ளையில, நான் சும்மா கேட்டேன் நான் உங்களை. சரி, இந்த நாதிகத்தில் அது இல்லாமல் இல்ல பிள்ளைய. வழிபாட்டு மரபுகள் மூன்றாக வகைப்படுத்தப்படுது, அதாவது இலக்கியங்கள் தோற்றம் பெறுதுன்னு சொல்கின்றார்கள். இந்த சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் கண்ணகி வழக்குறை என்ற ஒரு இலக்கியம், கோவலனார் கதை என்ற ஒரு இலக்கியம், சிலம்பு கூடுதல் என்ற ஒரு இலக்கியம். ஆனா இந்த மூன்றுமே மூன்று இடங்கள்ல சொல்லப்படுதுன்னு நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதை தான் தெரியல பிள்ளைய. சரி, இந்த நாதிகத்தில் அது இல்ல, தமிழ்லயோ ராமாலையோ இருக்குன்ற எனக்கு தெரியல பிள்ளை. அப்ப இந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இப்ப இதுல நான் 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது யாழ்ப்பாண ராஜ்ய கால பகுதி தான், யாழ்ப்பாண ராஜ்ய கால பகுதியில இந்து சமயமானது எவ்வாறு வளர்க்கப்படுதுன்றதை பற்றி தான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பிள்ளைகள். இதோட இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் நிறைவடைகின்றது. இதுக்கு பிறகு ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்துக்கு பிறகுதான் நிறைய விஷயம் இருக்கு. அதாவது 19 நூற்றாண்டுல 5 பெரியவர்களை பற்றி நாங்க படிக்க போறோம். 5 பெரியவர்களை பற்றியும் படிக்கிறது விஷயம் இல்ல, அது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு சொல்றது
உண்மையான கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம்பிள் எவ்வளவு எழுதி கொள்ளலாம். அதை எல்லாருமே எடுத்து செய்யறது இல்ல பிள்ளைகள். பெரியவர்களை பற்றி எல்லாரும் எடுத்து செய்கிறீங்களா? ஆனா நாங்க படிக்கத்தானே வேணும், சிலபஸ்ல இருக்கேக்க நாங்க படிக்க வேணும். ஆனா நல்ல தெளிவா இருக்கிற பிள்ளைகள் மட்டும் அந்த கேள்வியெல்லாம் எடுத்து செய்யுங்க. அதாவது பெரியவர்கள் என்ற கேள்வியை நல்ல தெளிவா இருக்கிற பிள்ளைகள் மட்டும் எடுத்து செய்யுங்க, எல்லாரும் எடுத்து செய்ய வேணும். அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா இதுல நான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிராமிய வழிபாட்டு நம்பிக்கைகள் எல்லாம் யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் இந்த வன்னி மலையகம், அதே சமயம் திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்கள்ல பரவி காணப்படுது. இறுதியாக இந்த கிராமிய வழிபாட்டு மரபுகள் எல்லாம் கண்ணகி வழக்குறை, கோவலனார் கதை, சிலம்பு கூறல் போன்ற இலக்கியங்களின் ஊடாக தோற்றம் பெற்றிருக்கின்றது. சரியா? அப்ப இவ்வளவுதான் இந்த யாழ்ப்பாண ராஜ்ய காலத்துல காணப்பட்ட இந்து சமயத்தினுடைய ஒரு வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கேன் பிள்ளை.